Hi friends, welcome to Hillsandme channel. இன்னைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, தலைவர் வந்து நம்ம கேமராமேன் வந்து மீன் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்ன பண்ண போறாரு அப்படின்னு எனக்கு பிளான் கிடையாது. என்ன ஸ்பாட் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து இந்த பிரெட்டு சிக்கன் எல்லாம் வச்சு இந்த ஃபால்ஸ்ல ஒன்று சமைச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? பழைய வீடியோ அதே ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு நாள் நவம்பர் 19. என்னன்னா உலக ஆண்கள் தினம். நம்ம பொதுவாக பார்த்துருப்போம் மகளிர் தினம், அன்னையர் தினம், இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப் தினம் மாதிரி கொண்டாடுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து உலக ஆண்கள் தினம். நம்ம பாவப்பட்ட ஆண்களுக்கு யாருமே அவ்வளோ முன்னுரிமை கொடுத்து யாருமே செலக்ட் பண்ணுறதில்ல. ஆனால் இதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நவம்பர் 19 வந்தாலே எல்லா ஆண்களுக்குமே உங்களை விஷயத்தில் வந்து நீங்கள் போடுங்க. ஸோ ஹாப்பி ஆண்களுக்கு, என்ன இங்கிலீஷில், சரி, இனிய ஆண்கள் தினம் நல் வாழ்த்துக்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மீனுக்கு தேவையான மீன் மசாலா வந்து ஆட் பண்ணுறாரு, மீன் வறுவல் மசாலா. அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, நம்மளுக்கு அந்த நாள் மீனுக்கு தேவையான அந்த மசாலுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணுறாரு. தென் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்காரு. கோகனட் ஆயில், ஆக்சுவலாக நீல்கிரீஸில் கோகனட் ஆயில் இப்படி தான் கட்டியாக தான் இருக்கும். அண்ட் வெல் மிக்ஸ்ட், சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டுருக்காரு. வாவ், அதோட கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்களே, அந்தளவுக்கு அந்த மசாலா அந்த தடவுறக்க அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அண்ட் மீனில் வந்து அந்த கீரல் மாதிரி போட்டு நீட்டாக வாஷ் பண்ணி வச்சு, வாஷ் பண்ணி அந்த கீரல் மாதிரி போட்டு வச்சுருக்காரு. பிகாஸ் அந்த மசாலாலாம் கரெக்டாக உள்ளே ஸ்டஃப் ஆகி அந்த ஃப்ளேவர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் ஃபுல்லாக மசாலா வந்து அப்ளை பண்ணுறாரு தலைவர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே தான் வச்சு இப்போ மீனை வந்து நம்ம பொறிக்க போகிறோம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு இப்படி 2 கல் வச்சுருக்காரு. என்ன பண்ண போகிறாருன்னு ஒரு ஐடியாவும் தெரில, பார்ப்போம் வாங்க என்ன பண்ண போகிறாருன்னு. வாங்க பார்க்கலாம். வாவ், இட்ஸ் அமேசிங். மசாலாலாம் செம்மையாக பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக இந்த அடுப்பில் போய் சமைக்க போகிறோம். வாங்க போய்கிட்டே இருக்கலாம். என்ன போடுறாரு? கோகனட் ஆயில், கேரளா ஸ்டைல. ஓகே, 2 இல ஒரு மீன். வாவ், பா வேற லெவல். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே மீனை வச்சு சமைக்க போகிறாரு. செம்ம ஐடியா பண்ணியிருக்காரு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த தேங்காய் ஸ்மெல்லு பயங்கரமாக வருது, செம்மையாக இருக்கும் போல இருக்கு டேஸ்ட்டு, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குச்சி வந்து நீங்கள் எரியணும்னு பயப்பட வேணாம், என்னென்னா அதில் ஈரம் பண்ணி தான் அந்த குச்சி வச்சுருக்காரு, அதனால் சீக்கிரம் எரியாது. அதுக்குள்ளேயும் நம்ம சமைச்சு அதை சாப்பிட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து எண்ணெய் வந்து போட்டுட்டுருக்காரு கோகனட் ஆயில். இங்கே பாருங்கள் நம்மளோட ப்ரெஷ்ஷை,
வாழை இலையோட அந்த தண்டையே ப்ரஷ்ஷாக யூஸ் பண்ணி பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காரு நம்ம கேமராமேன். சூப்பராக இருக்குல்ல, ஆஹா. ஐயோ, பாதி வேகிறக்குள்ளே எடுத்து சாப்பிட்றோம் போலயே. அந்த தேங்காய் ஸ்மெல்லு பயங்கரமாக வருது. வேற லெவல். ஓகே, நான் போய் விறகு எடுத்து வரணும், நம்ம எடுத்து வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த வாழை இலையில் வச்சது மட்டும் வேகலை. ஓகே, நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக அது இப்போ ட்ரை பண்ணோம், ஆனால் கொஞ்சம் அது நிறைய நெருப்பு தேவைப்பட்டதுனால வாழையிலிருந்து எடுத்துட்டோம். இப்போ அழகாக நாலு பேர் வெந்துட்டு இருக்காங்க. ஃப்ரைட் ஆனவுடனே ஒரு புடி பிடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவலில் சமைச்சிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக நாங்கள் எந்த பிளானுமே இல்லை. சடனாக வந்து கிளாஸஸ் எல்லாம் முடித்தோடனே சரி ஏதாவது ஒரு விலாக் போடலாம், ஏதோ ஒரு அட்வென்ச்சர் மாதிரி போடலான்னு பிளான் பண்ணோம். சரி சேம் ஸ்பாட்டுக்கே வரலான்னு சின்ன ஒரு பிளான் தான். சரி வரும்போது ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு எந்த இதுவுமே கொண்டு வரல. ஐ மீன் வீட்டிலேருந்து பாத்திரமோ ஒரு கரண்டியோ எதுவுமே கொண்டு வரல. ஜஸ்ட் கடைக்கு போனோம், அங்கே இருக்கும்போது மசாலா பாக்கெட் வாங்கணும், மீன் வாங்கணும், ஜஸ்ட் அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார். வேறு லெவலாக பண்ணிகிட்ருக்காரு. வாங்க, அந்த ஷாட்டை நான் காமிக்கிறேன். ஸ்மெல் பயங்கரமாக வருது. வாவ், கரண்டியே தேவையில்லை, கண்ணு மாதிரி நாங்கள் எல்லாம் திருப்பி போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், கிரில்டு ஃப்ரை மீன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபிஷ் கிரில். வாவ், சூப்பரா சமைச்சு கொடுத்துருக்காரு. நம்ம இதை வந்து சாப்பிட எப்படின்னு சொல்ல போறேன். அதுல ஆனியன் இருக்கு, தக்காளி இருக்கு, லெமன் இருக்கு, ஃப்ரைடு, அதாவது கிரில் ஃப்ரைடு மாதிரி மீன் இருக்கு. இங்க பாருங்க எப்படி வெந்திருக்கு பாருங்க மீன். இங்க பாருங்க, இங்கே பாருங்க, சும்மா எடுத்தோடனே பீஸ் வந்து விழுகுது. அந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி வந்துருக்குது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எப்படி சாப்பிடணுன்னா, நம்ம லெமன் எடுத்துக்கலாம், பஞ்சு ஸ்பீஸ் பண்ணிட்டு, எஸ் வெங்காயத்தை எடுத்துட்டு, சொல்கிறேன் இந்த நம்ம சிக்கன் தந்தூரி சாப்பிடுவோம்ல, அதே டேஸ்ட் தான், அதே மசாலா ஃப்ளேவரு, அதே இந்த வெங்காயத்தோட, ஆமாம், தக்காளி வேற லெவல் டேஸ்ட்டு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட கேமராமேன் வந்து ஃபிஷ் பர்கர் ஒன்று பண்ணியிருக்காரு, அதாவது அந்த ஸ்டஃப்பிங் எல்லாம் உள்ளே வச்சு பண்ணில் ஒன்று பண்ணியிருக்காரு. அதை நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்களேன், ஏதோ ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இது அப்படியே இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா காமிக்க மாட்டேன். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஆனியன், ஃபிஷ்ஷு, லெமன் ஸ்க்வீஸ் பண்ணது, டொமேட்டோ எல்லாமே இருக்குது. இதை நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பர்கரா, சாண்ட்விச்சா, சாண்ட்விச் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. I hope you like this video. Thank you for watching this video. எனக்கு நான் இது ஃபுல்லாக சாப்பிட்றேன் போல. பாய்.